குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஜீவானந்தம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்ல யூனிட் 1 தான் பார்க்க போறோம். யூனிட் 1 வந்து பேசிக் ஆஃப் அசஸ்மெண்ட். அசஸ்மெண்டோட பேசிக்க தான் பார்க்க போறோம். பேசிக் ஆஃப் அசஸ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா மெஷர்மெண்ட். மெஷர்மெண்ட்னா என்னன்னு சொல்லுங்க, அசைனிங் ஆஃப் நியூமரிக்கல் வேல்யூஸ். நம்ம எங்க போனாலுமே ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும். ஒரு டெக்ஸ்டைல்ஸ் போறோம், இல்ல ஒரு காய்கறி ஷாப் போறோம், இல்ல எங்க போனாலுமே மெஷர்மெண்ட் கம்பல்சரி இருக்கும். அது எப்படி இருக்கும்னா நியூமரிக்கல் வேல்யூல இருக்கும். அசைனிங் நியூமரிக்கல் வேல்யூ. சோ மெஷர்மெண்ட் 3 டைப்பா இருக்கு. மெஷர்மெண்ட் வந்து மொத்தம் 3 விதமா இருக்கு. என்னன்னா டைரக்ட், இன்டைரக்ட், ரிலேட்டிவ்னு இருக்கு. இந்த டைரக்ட் எப்படி இருக்குன்னு வைங்களேன், நம்ம டைரக்டா மெஷர் பண்றோம் ஹைட் வெயிட்டு, இதெல்லாம் டைரக்ட்ல வரும். இன்டைரக்ட் மெஷர்மெண்ட்னு வைங்களேன், ஹீட்டு, சவுண்டு, லைட்டு, இதெல்லாம் மெஷர் பண்றது வந்து இன்டைரக்ட் மெஷர்மெண்ட்ல வரும். ரிலேட்டிவ்னு வைங்களேன் எப்படி இருக்குன்னா, இப்போ கம்பேரிசன் ஆஃப் ரிசல்ட். இப்போ நம்மளோட ஐக்கி லெவல்லாம் 60-80 இந்த லெவலில் இருக்கும். அக்யூரேட்டாக மெஷர் வந்து மெஷர் பண்ண முடியாது. ஸோ ரிலேட்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ மெஷர்மெண்ட் மொத்தம் 3 டைப்ஸ். என்னன்னா டைரக்டு, இன்டைரக்டு, அடுத்து ரிலேட்டிவ். சொன்ன மாதிரி டைரக்டில் ஹைட் வெயிட் டைரக்டாக மெஷர் பண்ணலாம். இன்டைரக்டில் வந்து சவுண்டு, ஹீட்டு, இதெல்லாம் ஈஸியாக மெஷர் பண்ணலாம். ஸோ ரிலேட்டிவில் வந்து கம்பேரிசன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், நம்மளோட இன்டெலிஜென்ஸ் லெவலை மெஷர் பண்ணலாம். ஸோ இதுதான் மெஷர்மெண்ட். மெஷர்மெண்ட்னா அசைனிங் நியூமரிக்கல் வேல்யூஸ். நம்ம என்னதான் மெஷர் பண்ணாலும் நியூமரிக்கல் வேல்யூஸில் தான் வரும். ஸோ அது வந்து 3 விதமாக பிரியுது, டைரக்ட், இன்டைரக்ட், ரிலேட்டிவ். டைரக்ட்னா நம்ம ஈஸியாக மெஷர் பண்ணுறது ஹைட்டு, வெயிட்டு, இதெல்லாம் மெஷர் பண்ணலாம். இன்டைரக்ட்னா சவுண்டு, ஹீட்டு, இதுதான் இன்டைரக்டில் வரும். ரிலேட்டிவ்னா நம்ம இன்டெலிஜென்ஸ் லெவலாக கம்பேரிசன் பண்ணுறது. இப்போ எனக்கும் இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் கம்பேர் பண்ணி மெஷர் பண்ணுறது தான் ரிலேட்டிவ் மெஷர்மெண்ட். ஸோ அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னேன், பேசிக் ஆஃப் அசஸ்மெண்ட்டில் அசஸ்மெண்ட்னா என்னென்னு பார்க்கணும். அசஸ்மெண்ட்னா என்னன்னு ஜட்மெண்ட் ஃபார் சம்திங், எதையாச்சும் ஒன்றா ஜட்ஜ் பண்ணுறது. இப்போ நம்ம இதை ஸ்கூல் ரிலேட்டட், கிளாஸ் ரூம் ரிலேட்டடாக வரனால இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை ஜட்ஜ் பண்ணுறது, அவனோட அகாடமிக்ஸ் வைஸு இல்லை அவனோட அச்சீவ்மெண்ட் வைஸு ஸ்டூடெண்ட்டை ஜட்ஜ் பண்ணுறது. ஸோ ஜட்மெண்ட் ஃபார் சம்திங் ஆர் பர்சன் ஜட்மெண்ட் பண்ணுறது, அதை ஜட்மெண்ட் பண்ணி அவனோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது. இப்போ அவன் இந்த லெவலில் இருக்கான்னு வைங்களேன், அவனை இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரைன் பண்ணி இன்னும் அதிக மார்க் எடுக்க வைக்கலாம். ஸோ இன்க்ரீஸ் த குவாலிட்டி. அசஸ்மெண்ட்னா இன்க்ரீஸ் த குவாலிட்டி, அவனோட தரத்தை உயர்த்துறது. ஸோ இதுதான் அசஸ்மெண்ட். அசஸ்மெண்ட்னா ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே ஜட்மெண்ட் ஃபார் சம்திங், இது ஸ்கூல் ரிலேட்டடாக இருக்கனால ஜட்மெண்ட் ஃபார் ஸ்டூடெண்ட் எது வேணாலும் வச்சுக்கலாம். இது வந்து இன்க்ரீஸ் தி குவாலிட்டி, அவனோட லெவலை டெவலப் பண்ணுறது. ஸோ இதுதான் அசஸ்மெண்ட். அசஸ்மெண்ட்லேயும் 2 விதமாக இருக்குது, ஃபார்மேட்டிவ், சம்மேட்டிவ்னு இருக்குது. இது பின்னாடி தான் வரும். ஸோ இது ஒரு முக்கியமான குவெஸ்சன், ஃபார்மேட்டிவ், சம்மேட்டிவ். இப்போ ஃபார்மேட்டிவ், சம்மேட்டிவ்னு இல்லை, அசஸ்மெண்ட்லேயே வரும், ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன், சம்மேட்டிவ் எவாலுவேஷன் வரும். ஸோ எவாலுவேஷனும் அசஸ்மெண்ட்டும் சிமிலர் சேம் தான், கொஞ்சம் தான் மாறும். ஸோ இப்போ ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்னா என்னென்னு பார்ப்போம். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் என்ன, இப்போ நம்ம ஒரு கிளாஸ் போயிட்டுருக்கு, இப்போ நம்ம ஒரு கிளாஸ் போயிட்டுருக்கு, அதில் யூனிட் டெஸ்ட் வைப்போம். இடையில இப்போ டெய்லி டெஸ்ட் வைக்கலாம், இல்லை ஒவ்வொரு வீக்லி டெஸ்ட் வைக்கலாம், இதெல்லாம் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் வரும். சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் வைங்களேன், அவனோட ஃபுல் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி கடைசியாக ஃபைனல் டெஸ்ட்டு, செமஸ்டர் எக்ஸாம் இல்லை ஆனுவல் எக்ஸாம். ஸோ இதெல்லாம் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் வரும். ஃபார்மேட்டிவ்னா என்னன்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை, யூனிட் டெஸ்ட்டு, இல்லை கிளாஸ் டெஸ்ட்டு, இல்லை ஸ்கிரிப்ட் டெஸ்ட்டு, எல்லாமே இந்த ஒரு ஸ்டடிஸ் போகும்போது ரெகுலராக
டெய்லிக்கும் டெஸ்ட் வைக்கிறது இல்லை வீக்லி ஒன்ஸு இதெல்லாம் வந்து ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் வரும். அதை இந்த டெஸ்ட் ஃபார்மேட்டிவ் டெஸ்ட் வச்சு இது பண்ணுறது தான் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். சமேட்டிவ் அசஸ்மெண்ட்னு இல்லை ஃபைனல் எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம்னா ஆனுவல் எக்ஸாம் இல்லை செமஸ்டர் எக்ஸாம். ஸோ இது மூலயமா ஒரு டெஸ்ட் வச்சு ஒரு ஸ்டூடெண்ட்டை அசஸ் பண்ணுறது தான் சமேட்டிவ் அசஸ்மெண்ட். ஸோ அசஸ்மெண்ட்னா ஜட்மெண்ட் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சம்திங் இன்க்ரீஸ் தி குவாலிட்டி, அவனோட லெவலை தெரிஞ்சுட்டு அதை டெவலப் பண்ணுறது. அசஸ்மெண்ட்டில் ரெண்டு விதமாக பிரியுது, ஃபார்மேட்டிவ் சமேட்டிவ். ஃபார்மேட்டிவ்னா நம்ம இப்போ இடையில டெஸ்ட் வைக்கிறது, ஸ்லிப் டெஸ்ட்டு, டெய்லி பேசிஸில் டெஸ்ட் வைக்கிறது, யூனிட் டெஸ்ட்டு. சமேட்டிவ் அசஸ்மெண்ட்னு வைங்களேன் ஃபைனல் எக்ஸாம் கண்டினியூவாக படிச்சுட்டே வந்து. ஏன்னா இப்போ ஃபார்மேட்டிவ்லாம் வந்து எப்படின்னு வைங்களேன் ரெகுலராக டெஸ்ட் வைப்போம்ல, அதில் ஒரு நாள் ஒருத்தன் அதிகமாக மார்க் எடுப்பான், இன்னொரு நாள் கம்மியாக மார்க் எடுப்பான். ஸோ இதை வச்சு ஒரு பர்சனை ஜட்ஜ் பண்ண முடியாது. இதே சமேட்டிவ்னு வைங்களேன் இங்கெல்லாம் மார்க் அப்படி இப்படின்னு தான் இருக்கும், நம்ம செமஸ்டர் ஆனுவல் எக்ஸாம்லாம் ஈஸியாக அதிக மார்க் எடுத்துருவாங்க. ஸோ அதுதான் ஃபார்மேட்டிவ் சமேட்டிவ். ஸோ அடுத்து வந்து இம்பார்ட்டண்டானது எவால்யூவேஷன். எவால்யூவேஷன்னா என்ன, நம்ம எவால்யூவேஷன்னா ஈஸியாக ஒரு பர்சனுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான்னு வைங்களேன் அவனை அப்சர்வ் பண்ணி அவனுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு ஃபைனலாக ரிசல்ட் வர்றது தான் எவால்யூவேஷன். ஸோ இதில் இது ரெண்டுமே இப்போ மெஷர்மெண்ட் ப்ளஸ் அசஸ்மெண்ட் டு கிவ்ஸ் எவால்யூவேஷன். ஸோ எவால்யூவேஷன்னா என்னன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை அப்சர்வ் பண்ணி அவனை டெஸ்ட் வச்சு அவனோட மார்க்கெல்லாம் வேல்யூ பண்ணி கொடுக்கறது தான் எவால்யூவேஷன். ஸோ இதுதான் பேசிக் ஆஃப் அசஸ்மெண்ட்ல பேசிக் த்ரீ பார்ட், ஒன்று மெஷர்மெண்ட், இன்னொன்று அசஸ்மெண்ட், இன்னொன்று எவால்யூவேஷன். மெஷர்மெண்ட்னா என்னன்னா அசைனிங் நியூமரிக்கல் வேல்யூஸ், நியூமரிக்கல் வேல்யூஸ் தான் வரும். இது வந்து மூணு விதமாக பிரியுது, டைரக்ட் இன்டைரக்ட் ரிலேட்டிவ். அசஸ்மெண்ட்ல என்னன்னு ஜட்மெண்ட் ஃபார் சம்திங் ஆர் பர்சன் எனிதிங். ஸோ அவனோட இன்க்ரீஸ் தி குவாலிட்டி இதுதான் மெயின் வேர்ட், அவனோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இதே எவால்யூவேஷன் வைங்க அசஸ்மெண்ட் ப்ளஸ் மெஷர்மெண்ட் டு கிவ்ஸ் எவால்யூவேஷன். இப்போ இப்போ ஸ்டூடெண்ட்டை அப்சர்வேஷன் ஃபுல்லாக அவனோட லேர்னிங்லாம் அப்சர்வேஷன் பண்ணி அவனுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு ஃபைனலாக ரிசல்ட் தான் எவால்யூவேஷன். ஸோ இது மூணும். அடுத்து வந்து இந்த பேசிக் ஆஃப் அசஸ்மெண்ட்டில் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இருக்கு, என்னன்னா ரோலிங் அசஸ்மெண்ட் இன் லேர்னிங். ரோலிங் அசஸ்மெண்ட் இன் லேர்னிங் இதுல மூணு விதமா பிரியுது. இதுல த்ரீ டைப்ஸ் இருக்கு, என்னன்னு அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங், ரெண்டாவது ஒன் அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங், மூணாவது அசஸ்மெண்ட் அஸ் லேர்னிங். ஸோ மொத்தம் ரோல் இன் அசஸ்மெண்ட் இன் லேர்னிங்ல த்ரீ டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இருக்கு, ஒன்று அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங், இன்னொன்று அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங், தேர்ட் ஒன் இஸ் அசஸ்மெண்ட் அஸ் லேர்னிங். ஸோ இப்போ அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங்னா என்னன்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், நம்ம இப்போ பார்த்தோம்ல சமேட்டிவ் எக்ஸாம். ஸோ இதுதான் சமேட்டிவ் அசஸ்மெண்ட். அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங்னா சமேட்டிவ் எக்ஸாம். அதாவது சமேட்டிவ் எக்ஸாம் எப்படி, ஒரு ஸ்டூடெண்ட் கண்டினியூவாக படிச்சுட்டு இருப்பான், என்னதான் யூனிட் டெஸ்ட்டில் கம்மி மார்க் எடுத்திருந்தாலும் அவனோட ஃபைனல் எக்ஸாமில் அதிகமாக மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணுவான். ஸோ அவனோட யூனிட் டெஸ்ட்டை வச்சு வேல்யூ பண்ணாமல் ஃபைனல் ரிசல்ட்டை வச்சு மெஷர் பண்ணுறது தான் இது அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங். ஸோ இதை இதோட டீச்சர் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு கிரியேட் தி ரேங்க் அண்ட் கிரேட். அவனோட இப்போ யூனிட் டெஸ்ட் வேல்யூலாம் இது டீச்சர்ஸ் வேல்யூ பண்ணலாம், ஆனால் அதை பேரண்ட்ஸ்கிட்ட காமிக்க முடியாது. எப்படின்னு வைங்களா ஒரு யூனிட் டெஸ்ட்டில் அதிக மார்க் எடுத்துப்பான், இன்னொன்று கம்மியாக இருப்பான், ஸோ அவனுக்கு சம் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இது நம்ம ஃபைனல் எக்ஸாமில் ரிசல்ட்டை ரெக்கார்ட் பண்ணி அதை பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கில் காமிச்சோம்னு வைங்களேன் அவன் அவங்க ஈஸியாக ஸோ அவங்களோட வேல்யூவை புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதுதான் அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங். அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது சமேட்டிவ் அசஸ்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கலாம்.
அடுத்து ரெண்டாவது அடுத்தது அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங். அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் ஒண்ணு இல்ல, அதே இப்ப முன்ன சமட்டிவ் எடுத்தோமா, இப்ப ஃபார்மேட்டிவ். இப்ப ஃபார்மேட்டிவ்ல என்ன பண்ணுவாங்க, டெய்லிக்கு டெஸ்ட் வைப்பாங்க, டெய்லி பேசிஸ்ல டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி வீக்லி இந்த மாதிரி ஸ்டடிஸ் போகும்போதே கண்டினியூவா டெஸ்ட் வச்சு எவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஃபார்மேட்டிவ்ல இப்படி வைக்கும்போது அவன் என்ன சொல்றான், இந்த ஃபார்மேட்டிவ் லேர்ன் அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்ல ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நாங்கள் ஃபார்மேட்டிவ் டெஸ்ட் எழுதி அதுல எதுவும் மிஸ்டேக் இருந்தா நாங்கள் சேஞ்ச் பண்ணி பெட்டரா ஃபைனல் எக்ஸாம் பண்ணுவோம். இதே நாங்கள் இங்கே டெஸ்ட் எதுவுமே வைக்காம டேரக்டா ஃபைனல் எழுதி ஃபெயிலாகி திருப்பி படிக்கிறதுக்கு ஈஸியாக நாங்கள் டெய்லி டெஸ்ட் எழுதி அதுல எதுவும் மிஸ்டேக் இருந்தா சேஞ்ச் பண்ணி நாங்கள் பெட்டரா ஃபைனல் எக்ஸாம் பண்ணுவோன்றது தான் அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் சொல்றாங்க. ஸோ இதோட டீச்சர் ரோல் என்னன்னு இல்லை, ஸ்டூடெண்ட்டை மானிட்டர் பண்ணுறது. இப்போ ஸ்டூடெண்ட்டை எதுவும் ஸ்லோ லேர்னர்ஸ் இருந்தாங்கன்னு இல்லை, அவங்களுக்கு ஈஸியாக கண்டென்ட்டை புரிய வைக்கிறது, அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங். அடுத்து வந்து ஃபைனலாக இருக்கிறது வந்து என்னன்னு இல்லை, அசஸ்மெண்ட் அஸ் லேர்னிங். அசஸ்மெண்ட் அஸ் லேர்னிங் என்ன, நம்மளோட ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளோட ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம தான் அதுக்கு ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நம்மளோட ஸ்டடிஸ்க்கு. அசஸ்மெண்ட் அஸ் லேர்னிங் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த லேர்னர்ஸ், நம்ம தான் ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி போகணும், நம்மளே ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணி நம்மளே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி தான், நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி நம்மளே நம்மளை அசஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை இன்னொரு விதமாக சொல்லுவாங்க செல்ஃப் அசஸ்மெண்ட். இதுல வந்து டீச்சர்ஸோட ரோல் என்னன்னு இல்லை, அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸை மானிட்டர் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க, அது அவங்களுக்கு எதுவும் டவுட்னும் இல்லை, ஈஸியாக சால்வ் பண்ணுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அந்த கண்டென்ட்டை பற்றி ஸ்டூடெண்ட்டோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அசஸ்மெண்ட் அஸ் லேர்னிங். இதில் ஸ்டூடெண்ட்டோட டீச்சர் ஒர்க் பண்ணுவாங்க, சேர்ந்து இன்ட்ராக்டிவ் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் ஸோ இதுதான் ரோல் இன் அசஸ்மெண்ட், ரோல் ஆஃப் அசஸ்மெண்ட் இன் லேர்னிங். இதில் வந்து மூணு விதமாக இருக்குது, ஒன்று அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங், இன்னொன்று அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங், தேர்ட் ஒன் இஸ் அசஸ்மெண்ட் அஸ் லேர்னிங். ஃபர்ஸ்ட் ஒன் அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங்கில் என்னென்னா பார்க்க போகிறோம்னா, ஈஸியாக நம்ம வச்சுக்கோ சமட்டிவ் அசஸ்மெண்ட். சமட்டிவ் அசஸ்மெண்ட்னா ஃபைனல் டெஸ்ட், அதை வச்சு அவங்களோட வேல்யூவை டிசைட் பண்ணுவாங்க. அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்னா ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், அவங்களோட இடையில யூனிட் டெஸ்ட்லாம் வச்சு அதை மிஸ்டேக்லாம் சேஞ்ச் பண்ணி பெட்டராக ஃபைனல் எக்ஸாம் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங். தேர்ட் ஒன் இஸ் அசஸ்மெண்ட் அஸ் லேர்னிங். அசஸ்மெண்ட் அஸ் லேர்னிங் இஸ் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த லேர்னர்ஸ், அவங்க வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட், அவங்களே கோலை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ரோல் ஆஃப் அசஸ்மெண்ட் இன் லேர்னிங். ஸோ அடுத்து வந்து ஃபைனலாக இன்னொரு டாபிக் இருக்கு, இதில் என்னன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரிலேட்டட் டு செலக்ஷன் ஆஃப் மெத்தட். செலக்ஷன் ஆஃப் மெத்தட்ஸ் ஸோ இதுவும் எல்லாமே ஒரே மாதிரி தான், ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வேல்யூ பண்ணுறது எவாலுவேட் பண்ணுறது தான், அது எப்படி தான் இருக்கணும்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு நாலு விதம் இருக்குது. ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரிலேட்டட் டு செலெக்ஷன் ஆஃப் மெத்தட். இப்போ டீச்சர்ஸ் வந்து வெளியே டெஸ்ட் வச்சே மார்க்கை எவால்வேட் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு தனியாக அசைன்மெண்ட்டு, ப்ராஜெக்ட்டு, அட்டண்டன்ஸு, ஸோ அப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஸோ அதெல்லாம் வச்சு மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்துருப்போம்ல, வெறும் 60 மார்க்ஸ் தான் 1 to 9 மார்க்கு ஃபைனல் எக்ஸாம், மீதி 40 மார்க்ஸ் அவங்களோட அசைன்மெண்ட், ப்ராஜெக்ட் ஒர்க்ஸு, அதர் ஒர்க்ஸ்லாம் வச்சு அவங்களோட மார்க் எவாலுவேட் பண்ணுவாங்க. இதில் வந்து மொத்தம் நாலு விதம் இருக்கு, கலெக்டிங் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷனாக கலெக்ட் பண்ணுவாங்க டைரக்டாக. இப்போ வந்து இப்போ இண்டிவிஜுவலாக ஒன் பை இப்போ நான் இருக்கேன்னு வைங்க, என்னோட இது இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க, இவன் இந்தந்த டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான், இவனோட அசைன்மெண்ட்டை எப்போ சப்மிட் பண்ணியிருக்கான், ஸோ அதெல்லாம் வச்சு அவங்களோட ஃபுல் ஸ்டார்ட் டு நம்ம ஸ்கூல் இதோட எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணுவாங்க. எஜுகே அகாடமிக் வைஸ்
இது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வச்சு எல்லாமே. ஸோ அடுத்து வந்து ஸ்கோரிங், மார்க் போடுவாங்க. எப்படின்னு வைங்க, நம்ம இப்போ அந்த 60 தான் நம்ம எடுக்கிறது தியரி, மீதி 40 அவங்களாம் போகிறது. இப்போ இந்த ஸ்கோரிங் வந்து எப்படி இருக்கணும்னு வைங்க, பயஸ்டாக இருக்கக்கூடாது, நேர் ஜஸ்டிஃபைஸ்டாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். இப்போ எனக்கு தனுஷ் பிரபு பிடிக்குதுன்றதுக்காக அவனுக்கு அப்படியுமே 40 மார்க் போடக்கூடாது. அவன் என்னென்ன பண்ணியிருக்கான் அதை வச்சு எவாலுவேட் பண்ணி கரெக்டாக மார்க் போடணும். ஸோ இதுதான் ஸ்கோரிங். தேர்ட் லெவல் வந்து சம்மரி அண்ட் இன்டர்ப்ரிடேஷன், இதுவும் அப்படிதான். ரிசல்ட் எப்படிங்க, பாதியில இப்ப நான் தான் சொல்றேன்ல, யூனிட் டெஸ்ட் எல்லாம் வச்சு அதை வச்சு அவனோட வேல்யூவை இது பண்ணக்கூடாது. இப்ப அவன் வந்து யூனிட் டெஸ்ட் எல்லாம் கம்மி மார்க் எடுத்திருப்பான், ஸோ அதை பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு எவிடன்ஸா காமிக்க முடியாது. இதுவே அவன் ஒரு ஃபைனல் டெஸ்ட்ல இப்போ ஒரு செமஸ்டரு இல்லாட்டி ஆனுவல் எக்ஸாம் இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கான்னு வைங்க, ஈஸியாக அவனோட ஸ்டார்ட் டு எண்ட் ஈஸியாக எல்லாமே சம்மரைஸ் பண்ணி பேரண்ட்ஸ்ட எவிடன்ஸாக காமிக்கலாம். ஸோ இதுதான் சம்மரி அண்ட் இன்டர்பிரேஷன் ஆஃப் ரிசல்ட், ஃபைனல் டெஸ்ட்டை வச்சு அவனோட மார்க்கை வச்சு ரிசல்ட் பண்ணுறது. ஃபைனலாக இருக்கிறது ரிப்போர்ட்டிங், ரிப்போர்ட்டிங் ஆஃப் ரிசல்ட், இதுவும் அதே தான். ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸர் இது எப்படின்னு வைங்க, அக்யூரேட்டாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், வேல்யூபுளாக இருக்கணும், ஜஸ்டிஃபுல்லாக இருக்கணும். அதான் முன்னே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு பிடிக்குன்றதுக்காக அதிக மார்க் போடக்கூடாது. இது இதை பொறுத்தளவு நம்ம கரெக்டாக இருக்கணும். டீச்சரோட ரோல் என்னென்னா ஏதோ ஒரு பாரபட்சமும் பார்க்காம கரெக்டாக மார்க் போடணும். ஸோ அதுதான் ரிப்போர்ட்டிங் ஆஃப் ரிசல்ட். எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் பயஸ்டாக இருக்கக்கூடாது, இதில் மட்டும் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் பிரின்சிபல் ஆஃப் ரிலேட்டட் டு செலெக்ஷன்ஸ் ஆஃப் மெத்தடு. இதில் 4 விதமாக இருக்குது. என்னென்னா கலெக்டிங் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன், அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸு மார்க்ஸு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டு அகாடமிக் இயர்ஸ் வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் டீச்சர்ஸ் கலெக்ட் பண்ணும் டேரக்டாக இண்டிவிஜுவலாக. அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் இது ஸ்கோரிங், ஸ்கோரிங் வந்து கரெக்டாக இருக்கும், பயஸ்டாக இருக்கக்கூடாது, வேல்யூபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் ஸ்கோரிங்கில் சொல்கிறாங்க. மூணாவது வந்து சம்மரி அண்ட் இன்டர்பிரேஷன் ஆஃப் ரிசல்ட்டு, அது எப்படின்னா நம்ம ஸ்டாப் டு எயிட் இயர் வந்து சம்மரைஸ் பண்ணுவோம் அவங்களோட ரிசல்ட்டு, இந்த செமஸ்டர் இந்த யூனிட்டு என்ன என்னென்ன டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மார்க்கு, அவங்களோட ப்ராஜெக்ட் மார்க்லாம் எவ்வளோ, அவங்களோட அட்டண்டன்ஸ் மார்க்லாம் எவ்வளோ, அதை வச்சு அசை இது சம்மரைஸ் பண்ணி ரிசல்ட் பேரண்ட்ஸ்கிட்ட காமிக்கணும். அடுத்து வந்து ரிப்போர்ட்டிங் ஆஃப் ரிசல்ட்டு, இதே மாதிரி தான் நம்மளோட அதே முன்னே சொன்ன மாதிரி தான், அவங்களோட எல்லாமே ரிட்டர்ன் ஒர்க்கு எல்லாமே கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கணும். கரெக்டாக பேரண்ட்ஸ் வரும்போது அவங்களோட கிரேடு எவ்வளோ, அவங்களோட மார்க் எவ்வளோ, அவ்வளோ எப்படின்னு காமிக்கிறது தான் ரிப்போர்ட்டிங் ஆஃப் ரிசல்ட்டு. ஸோ இதுதான் பேசிக்காக அசஸ்மெண்ட்ல கடைசி டாபிக், பிரின்சிபல் ஆஃப் ரிலேட்டட் டு செலெக்ஷன் ஆஃப் மெத்தட். ஸோ நம்ம ஃபைனலாக இதோட இந்த இது முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபைனலாக ரீகால் பண்ணலாம், என்னென்ன டாபிக் பார்த்துருக்கோம்னா மெஷர்மெண்ட் பார்த்துருக்கோம், அடுத்து அசஸ்மெண்ட் பார்த்துருக்கோம், அடுத்து மூணாவது எவாலுவேஷன். இப்போ அசஸ்மெண்ட்டில் ரெண்டு விதமாக பார்த்துருக்கோம், என்னென்ன அசஸ்மெண்ட்னா ஃபார்மேட்டிவ் சம்மேட்டிவ். ஃபார்மேட்டிவ்னா ஈஸியாக யூனிட் டெஸ்ட்டு டெய்லி பேசிஸ் டெஸ்ட்டில் கண்டக்ட் பண்ணுறது தான் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், அதை வச்சு அசஸ் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்டை. சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் தான் அவங்களோட ஃபைனல் எக்ஸாம் வச்சு ஸ்டூடெண்ட்டை அசஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான கொஸ்டின் பார்த்தோம், ரோல் ஆஃப் அசஸ்மெண்ட் இன் லேர்னிங், அதில் ஒரு மூணு விதமாக பார்த்தோம், அசஸ்மெண்ட்டு ஆஃப் லேர்னிங், அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங், அசஸ்மெண்ட் அஸ் லேர்னிங். ஸோ இது மூணை வச்சு பார்த்தோம். இது ஒரு முக்கியமான டைம் மார்க். அதுக்கடுத்து ஃபைனலாக பார்க்கறது தான் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரிலேட்டட் டு செலெக்ஷன் ஆஃப் மெத்தட், எப்படி எப்படி ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு எப்படிலாம் மார்க் கொடுக்குறோம், எப்படி அசஸ் பண்ணுறோங்கிறது தான். ஸோ இதுதான் ஃபஸ்ட் யூனிட் முடிஞ்சிருச்சு, பேசிக் ஆஃப் அசஸ்மெண்ட். தேங்க்யூ.